வெல்கம் டு அப்கமர் சேனல். இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தா ஜித்தன் ரமேஷ் சார். இவரோட ஃபுல் நேம் வந்து ரமேஷ் சௌத்ரி. இவர் வந்து 2005 ஜித்தன் மூவி நடித்தார். அது ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் இவர் ஜித்தன் ரமேஷ் நல்லான்னு கூப்பிடுறாங்க. இவர் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கார் ஆக்டராக. இவர் அப்பா வந்து ஆர்பி சௌத்ரி, ஃபிலிம் ப்ரொடியூசர். இவர் தம்பி வந்து ஆக்டர் ஜீவா. 2014 வந்து ஜில்லா மூவி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார். இவர் ஸ்கூல் வந்து கில்லா அதர்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராயப்பேட்டையில் படிச்சிருக்காரு. காலேஜ் வந்து டிஜி வைஷ்ணவா காலேஜ். இவர் ஃபஸ்ட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வித்யாதிரின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஜித்தன் 2005. அது வந்து இவரோட இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் மூவியாக இருந்துச்சு. மது, ஜெரி, நீ வேண்டும் சில மூவிஸ் லைனாக நடித்தார். ஆனால் இவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே அவ்வளோ பெரிய ஹிட்டாக இல்லை. 2007 மதுரை வீரன் ஒரு படம் நடிச்சார். ஆனால் அது நெகட்டிவ் ரிவ்யூஸுக்கு போயிட்டு தேவையில்ல. புலி வருதுன்னு தமிழ் படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் லாங் கேப்புக்கு அப்புறம் 2011 தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இவர் வந்தார். பிள்ளையார் தெரு, கடைசி வீடு 2011 நடித்தார். அதுக்கப்புறம் சிலம்பரசன் சாரோட ஒஸ்தி மூவியில் பிரதர் ஒலுக்கு டீம் அப் பண்ணார். 2011 2016 ஜித்தன் 2 நடித்தார். 2019 வந்து ஒக்கட்டே லைஃப்னு ஒரு தெலுங்கு மூவி நடிச்சிருக்கார். ரொமான்டிக் ஆக்ஷன் என்டர்டெய்னர். டேரக்டர் வந்து எம் வெங்கட் சார். அதுக்கப்புறம் திருப்பி தமிழ் இண்டஸ்ட்ரியில் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கார். ஒழுங்காக போடணும் சார்னு ஒரு தமிழ் மூவி நடித்தார். இப்போது ரீசெண்டாக விஜய் டிவி நடத்துகிற பிக் பாஸ் Season-4 கண்டஸ்டண்டாக உள்ளே போயிருக்கார். Thank you.